வணக்கம். இது லங்காஃபோர் இன்றைய இலங்கை சுவிஸ் மற்றும் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சமையல் எரிவாயு தொடர்பில் இன்று முதல் எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை. அசாப் சாலி விடுதலை, கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு. நாட்டை வந்தடைந்த ஒரு தொகை ஃபைசர் தடுப்பூசி. இலங்கையில் 15 வயதினர் மத்தியில் HIV வைத்தியரின் அதிர்ச்சி தகவல். ஆணொருவர் பொல்லால் தாக்கப்பட்டு படுகொலை, பேருந்து தரிப்பிடத்திலிருந்து சடலம் மீட்பு. சட்டவிரோத மின்வேலியில் சிக்கி குடும்பஸ்தர் உயிரிழப்பு, பெண்ணொருவர் கைது. தனது குட்டி ரசிகருக்கு மெத்யூஸ் விடுத்த அறிவிப்பு. வீடு வீடாக செல்லும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு. ICU படுக்கைகளே இனி இல்லை, சுவிட்சர்லாந்தில் புதிய உச்சத்தை தொட்ட தொற்று. சுவிசில் பள்ளி மாணவனுக்கு ஒமிக்ரோன் தொற்று, 100 பேர் தனிமைப்படுத்தலில். அமெரிக்காவில் முதல் முறையாக ஒருவருக்கு ஒமிக்ரோன் வகை கொரோனா உறுதி. பெண் ஊழியர் அளித்த புகார், ஆஸ்திரேலிய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக, அந்நாட்டு பிரதமர் உத்தரவு. ஆஸ்திரியாவில் 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரம். தொடர்வென விரிவான செய்திகள். இறக்குமதி செய்யப்படும் சமையல் எரிவாயுவினை துறைமுகத்துக்குள் கொண்டு வருவதற்கு முன்னர் கப்பலில் வைத்தே அதன் தரம் தொடர்பில் ஆராயப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நடைமுறை இன்றைய தினம் முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் லயந்த அழகியவண்ண குறிப்பிட்டுள்ளார். சந்தைக்கு விநியோகிப்பதற்கு முன்னர் சமையல் எரிவாயு மற்றும் அதன் கொள்கலன்கள் குறித்து தொடர்புடைய நிறுவனத்தினால் இன்று முதல் ஆராயப்பட உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாப் சாலி குற்றமற்றவராக கருதி கொழும்பு மேல் நீதிமன்றினால் அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை வெளியிட்டு மதக்குழுக்களுக்கு இடையில் பகைமையை தூண்டிய குற்றச்சாட்டில் 9 மாதங்களுக்கும் மேலாக இவர் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்தார். எனினும் அசாப் சாலியை அனைத்து குற்றச்சாட்டுகளிடமிருந்து விடுவித்து விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாட்டுக்கு இன்றும் பெருந்தொகை பைசர் தடுப்பூசிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த தடுப்பூசிகள் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளன. அதற்கமைய மொத்தமாக இதுவரை 15,003,450 தடுப்பூசிகள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன்ன தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பூசிகளை களஞ்சியப்படுத்துவதற்காக நாராயண்பட்டியில் உள்ள இரத்த மாற்று மத்திய நிலையத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த 5 வருடங்களில் 15 வயதுக்கும் 24 வயதுக்கும் இடைப்பட்ட பெரும்பாலானோர் மத்தியில் HIV பரவல் கண்டறியப்பட்டுள்ளது. HIV கட்டுப்பாட்டு திட்ட பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ரசன்ஜலி கட்டியாராச்சி இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் இதுவரை 3,700 HIV தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதில் 60% மருத்துவ சிகிச்சைகளை பெற்று வருகின்றனர். 40% சமூகத்துக்கு மத்தியில் தாம் HIV தொற்றாளர்கள் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் 15 தொடக்கம் 24 வயதுக்கு உட்பட்டவர்கள் மத்தியில் இந்த நோய் தொற்று ஏற்பட்டமைக்கான காரணம் சமூகத்தில் பாலியல் கல்வி இல்லாமையாகும் என்று வைத்திய கலாநிதி மேலும் தெரிவித்துள்ளார். மாத்தளை பேருந்து தரிப்பிடத்திற்கு அருகிலிருந்து ஆணொருவரின் சடலத்தை மாத்தளை போலீசார் மீட்டுள்ளனர். குறித்த தகவலை இன்று போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ளது. பரமநாதன் தினேஷ்குமார் என்ற 35 வயதுடைய நபரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் பொல்லால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்று மாத்தளை குற்றப்புலனாய்வு போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மக ஓய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போகமுயாய பிரதேசத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் மின்சாரம் தாக்கி நேற்றிரவு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போகமுயாய மக ஓய பிரதேசத்தைச் சேர்ந்த 38 வயது நபரே இவ்வாறு மரணமடைந்துள்ளார். காட்டு ஜானைகளின் வருகையை தடுப்பதற்காக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் மோதியே குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதையடுத்து சட்டவிரோதமாக மின்வேலியை அமைத்த பெண்ணொருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போகமுயாய பிரதேசத்தை சேர்ந்த குடும்ப பெண்ணை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் மேற்கத்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியின் நேற்றைய போட்டியை காண வந்த சிறுவனின் கையில் இருந்த காட்சி பலகை பலரது கவனத்தை ஈர்த்திருந்தது. சகலத்துறை ஆட்டக்காரர் ஏஞ்சலோ மத்தியூஸை பார்க்கும் நோக்கத்தில் தான் போட்டியை காண வந்ததாக குறித்த காட்சி பலகையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது குறித்து ஏஞ்சலோ மெத்தியூஸ் தனது இன்ஸ்டாகிராம் கணக்கில் ஒரு பதிவை மேற்கொண்டிருந்தார். அதில் போட்டியின் 4வது நாளான இன்று சிறுவன் போட்டியை காண வர வேண்டுமென்றும் அங்கு அவரை சந்திக்க தான் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். எரிவாயு வெடிப்பு தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை குழு சம்பவங்கள் பதிவாகிய வீடுகளுக்கு சென்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பதிவாகும் எரிவாயு தொடர்பான வெடிப்புகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிப்பதற்காக 8 பேர் கொண்ட குழு ஒன்றை ஜனாதிபதி கடந்த 30ஆம் தேதி நியமித்தார்.
அதன்படி குழு உறுப்பினர்கள் போலீசாருடன் இணைந்து சம்பவங்கள் பதிவான வீடுகளுக்கு சென்று சோதனைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொட்டாவ, அதுர்கிரிய, ஹென்வெல்ல போன்ற பிரதேசங்களில் அண்மையில் எரிவாயு வெடித்ததாக கூறப்படும் வீடுகளுக்கு சென்று அவர்கள் தகவல்களை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் புதன்கிழமை கிட்டத்தட்ட 10,500 புதிய கோவிட் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. அதே நேரத்தில் நாட்டின் மிகப்பெரிய மண்டலமான சூரிச்சில் ICU படுக்கைகள் எதுவும் மீதமில்லை என்ற அளவுக்கு மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. சுவிட்சர்லாந்தில் ஊழியர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் கடந்த ஒரு மாதத்துக்குள் கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி வருவதால் சுவிட்சர்லாந்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாகாணமான சூரிச்சில் ICU படுக்கைகள் எதுவும் காலியாக இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் சுவிட்சர்லாந்தில் இதுவரை பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச பாதிப்பு எண்ணிக்கையாக 10,466 கோவிட் தொற்று பாதிப்புகள் மற்றும் 22 இறப்புகள் பதிவாகியுள்ளன மற்றும் 140 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட மண்டலமான சூரிச்சில் புதன்கிழமை பிற்பகலில் ICU 98% நிரம்பியது. இது ஒரு மாதத்துக்கு முன்பு இருந்ததை விட இரட்டிப்பாகும். சுவிட்சர்லாந்தில் முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட பள்ளி மாணவர் ஒருவருக்கு புதிய கொரோனா மாறுபாடான ஒமிக்ரோன் தொற்றியுள்ள சம்பவம் வெளியாகியுள்ளது. உலக நாடுகளை மீண்டும் கொரோனா பீதியில் ஆழ்த்தியுள்ளது புதிய மாறுபாடான ஒமிக்ரான். ஆபத்து மீந்தது, அதிக கவனம் தேவை என உலக சுகாதார அமைப்பும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உலக நாடுகள் தற்போது நேரடி விமான சேவைகளை தடை செய்துள்ளதுடன் விமானப் பணிகளை தீவிரமாக கண்காணித்து வருகின்றது. இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தில் இருவர் ஒமிக்ரோன் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. ஒமிக்ரோன் தொற்று பாதிப்பு தொடர்பில் அடையாளம் காணப்பட்ட இருவரும் பாலஸ் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் அதில் ஒருவர் 19 வயதான பள்ளி மாணவன் எனவும் அவருக்கு அந்த தொற்று பாதிப்பு ஏற்பட்டதன் பின்னணி தெரியவில்லை எனவும் குறித்த மாணவர் சமீபத்தில் விமானப் பயணம் மேற்கொள்ளவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவில் முதல் முறையாக ஒருவருக்கு ஒமிக்ரோன் வகை கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 22 தென்னாப்பிரிக்காவில் இருந்து சான் பிரான்சிகோ நகருக்கு திரும்பிய அவருக்கு லேசான கொரோனா அறிகுறிகள் தென்பட்டன. பரிசோதனையில் ஒமிக்ரோன் வகை கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் அவர் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டார். 2 டோஸ் தடுப்பு செலுத்திய அந்த நபர் பூஸ்டர் டோஸ் செலுத்தவில்லை என்பது அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் பெண் ஊழியர் ஒருவர் அளித்த குற்றச்சாட்டின் பேரில் ஆஸ்திரேலிய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக அந்நாட்டு பிரதமர் ஸ்காட் போரிசன் உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் 1/3 பங்கு பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவதாக ஓரிரு நாட்களுக்கு முன்பு தகவல் வெளியானது. இந்நிலையில் 2017 அமைச்சர் ஆலன் பட்ஜெட்டுடன் ஓட்டல் அறையில் தங்கியிருந்த போது அவர் தன்னை இடுப்பில் எட்டியுதித்ததாக முன்னாள் ஊழியர் ரச்சல் மில்லர் என்பவர் புகார் அளித்த நிலையில் இது தொடர்பான விசாரணையை எதிர்கொள்ளும் வகையில் அமைச்சரை தற்காலிகமாக பதவி விலக பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியாவில் 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மற்ற ஐரோப்பிய நாடுகளில் ஒமிக்ரோன் வகை மாறுபட்ட வைரஸ் பரவத் தொடங்கிய நிலையில் வரும் 11 வரை ஊரடங்கை அமல்படுத்துவதாக ஆஸ்திரிய அரசு அறிவித்துள்ளது. 5 முதல் 11 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஐரோப்பிய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் அனுமதி அளித்ததை அடுத்து குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியில் ஆஸ்திரிய அரசு தீவிரம் காட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் லங்காஃபோரின் இன்றைய இலங்கை, சுவிஸ் மற்றும் உலக செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lankafor.com என்னும் இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.